வணக்கம் நண்பர்களே, இது பிக்சல் தமிழா. நான் உங்களுக்கு பேசுகிறேன். இந்த வீடியோவில் கம்மி ரேட்டில் வெப் ஹோஸ்டிங் தரக்கூடிய ஒரு கம்பெனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, யாரும் நமக்கு காசு கொடுத்து இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ண சொல்லல. ஸோ இந்த சர்வீஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்குது அப்படின்றதுனால இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் என்ன அப்படி ரொம்ப பெருசாக காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னாலே ரெகுலராக நம்ம எடுக்கிறப்போ ஒரு இயர்லி பிளானாவோ இல்லைன்னா ஒரு குவார்டர்லி பிளானாவோ ஒரு 3 மாதத்துக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு இயர்லி டோட்டலாக அப்படின்னு பே பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் பர் மந்த்துக்கு வந்துட்டு 149 ருபீஸ், பர் மந்த்துக்கு வந்து 85 ருபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனால் டோட்டலாக உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் நீங்கள் வந்து அதை 3 இயர்ஸ்க்கு டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை 1 இயருக்கு டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறம் ரினியூ பண்ணுறப்ப வந்து அதோட ரேட் மாறும் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஆஸ் அ பிகினராக நம்ம இருக்கிறப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போவோம் அப்படின்றது தெரியாது. அது இல்லை, அது தெரியாமல் நம்ம வந்துட்டு இது எவ்வளோ நாள் கண்டினியூவாக பண்ணுவோம் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியாது. அப்படின்னால 3 இயர்ஸ்க்கோ 2 இயர்ஸ்க்கோ டோட்டலாக பல்காக பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட்டும் இருக்காது, அப்படி பர்ச்சேஸ் பண்ணதை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவோமா அப்படின்றதும் தெரியாது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு சின்ன ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணுவோம், போக போக தான் நமக்கு வந்து பெருசாக பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒன்று டெவலப் ஆகும், டெவலப் ஆகிறப்ப மட்டும் தான் நமக்கு வந்து பெரிய லெவலில் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வெப் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 ரூபா பெர் மந்த்லேருந்து ஒரு பிளான் தராங்க. அதுவும் நீங்கள் 1 மாதத்துக்கு மட்டுமே எடுத்து தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மந்த்லி மந்த்லி நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பில் ரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ரினியூ பண்ணி நெக்ஸ்ட் மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்க ஒரு சர்வீஸ் தான் கோ வைரல் ஹோஸ்டிங். ஸோ வாங்க அவங்களோட பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோ வைரல் ஹோஸ்டிங் நீங்கள் பாருங்கள், govairalhost.com அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சைட் இப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி மெம்பராக இருக்கேன், லாகின் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக. இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிலேட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னோட அஃபிலேட் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட அஃபிலேட் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் டேரெக்டாகவே govairalhosting.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வெப் ஹோஸ்டிங், யூசர் ஃப்ரெண்ட்லி வெப் ஹோஸ்டிங் வித் ஃப்ரீ SSL அண்ட் cPanel. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளம்ஸில் என்ன ஒன்று அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து நீங்கள் டொமைன் எடுத்தீங்கன்னா ஹோஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரீ SSL பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ SSL தராங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ SSD சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரே ஹோஸ்டிங்கில் வந்து மல்டிப்புள் வெப்சைட்ஸை நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம், என்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு டொமைன் இருந்தால் நீங்கள் வந்து 5 சப்டொமைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட மெயின் டொமைனில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சப்டொமைனில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி சப்டொமைன்ஸை வந்துட்டு இதில் நீங்கள் மல்டிப்புளாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தராங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸில் க்ளோஸ் பண்ணி தராங்க. ஸோ நான் யூஸ் பண்ணதில் என்னோடய பர்சனலான ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் எ பிகினராக இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் யூஸ் பண்ண வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதிலேருந்து கற்றுக்கலாம். ஒரு பெரிய இப்போ நீங்கள் ஹோஸ்டிங்கரோ இல்லை பெரிய கம்பெனிஸில் வெப் ஹோஸ்டிங் எடுக்கிற அதே அளவுக்கு ஸ்பீடும் அதே அளவுக்கு வந்து சர்வீசஸும் இதில் இருக்குது. ஸோ வாங்க அவங்களோட பிளான்ஸை ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகினை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே சைன்இன் வித் கூகுள் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து டைரெக்டாக லாகின் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைண்ட் ஏரியா இப்படி தான் இருக்கும். அதாவது உங்களோட சர்வீசஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த மாதிரி தான் மென்ஷன் ஆகும். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக ஹோம் போயிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸில் மை சர்வீசஸ், ஆர்டர் நியூ சர்வீஸ்ன்னு இருக்கும். இந்த ஆர்டர் நியூ சர்வீஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு தேவையானது. இங்கே ஆர்டர் நியூ சர்வீஸ்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். இங்கே பாருங்கள், வெப் ஹோஸ்டிங் காட்டுது. ஓகே, பிஸ்னஸ் ஹோஸ்டிங், பவர் வெப் ஹோஸ்டிங், கிளவுட் ஹோஸ்டிங், WordPress ஹோஸ்டிங். ஸோ நீங்கள் வந்துட்டு WordPressல வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஸ்டாட்டிக்காக அதாவது எந்த பெருசு பெரிய சேஞ்சஸும் இல்லாமல் இல்லை பேக்எண்டில் வேறு எதுவும் வந்துட்டு ஒர்க்ஸ் ரன் ஆகாமல் உங்கள் வெப்சைட் உங்கள் பிஸ்னஸ்க்காக வச்சுருக்கீங்க, பிஸ்னஸை பார்க்குறவங்க கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, வந்து உங்கள் சைட்டை பார்ப்பாங்க, ஜஸ்ட் அவ்வளோதான். அதில் வந்து பெருசாக நீங்கள் வந்துட்டு ஸ்டஃப் எதுவும் கொடுக்க மாட்டீங்க. ஒரு 5 பேஜஸோ ஒரு 10 பேஜஸோ கொண்ட ஒரு பிஸ்னஸாக மட்டும் இருக்குது. அது வந்து இ காமர்ஸ் வெப்சைட்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக WordPress ஹோஸ்டிங்கே போயிடலாம். ஸோ இதோட பிளான்ஸ் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ வெப் ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் பிளான் 1 வெப்சைட்டு, ஒரு வெப்சைட் தராங்க 49 ருபீஸ் பர் மந்த்து. இதுலேயும் பார்த்தீங்கன்னா NVMe SSD தராங்க. ஸோ பாருங்கள், 49 ருபீஸ் பர் மந்த்துக்கு
நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற பிளானே பார்த்தீங்கன்னா 49 ரூபா ஒரு மாதத்துக்கான பிளான் இது. மந்த்லி நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 5 இமெயில் அக்கௌண்ட்ஸ் தராங்க, 2 TB பேண்ட்வித் தராங்க, சி பேனல் ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆப் இன்ஸ்டாலர் சி பேனலுமே இருக்குது. எவ்வளோ ரூபாய்க்கு? 49 ரூபாயிலிருந்து சி பேனல்லே இருக்குது. ஓகேவா, இப்போ இதுதான் இவங்ககிட்ட இருக்கிறதுல கம்மியாக ஸ்டார்டர் பிளான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வெப் ஹோஸ்டிங்கில், இது வெப் ஹோஸ்டிங்கில். ஓகே, ஸோ அடுத்தது அட்வான்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா 85 ரூபீஸ் பர் மந்த்துக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 50 GB என்விஎம் எஸ்எஸ்டி. ஓகே, ஸோ அடுத்தது ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 வெப்சைட்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் மல்டிபிள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2-3 வெப்சைட்ஸ் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்க, கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி தரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 வெப்சைட், 5 வெப்சைட், நான் வந்து ஒரு டெமோ வெப்சைட் வச்சுருக்கேன், பெருசாக அதுக்கு நான் செலவு பண்ண விரும்பல அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 150 ரூபீஸ் இல்லை 200 ரூபீஸ்ன்றது வந்து பெரிய அமௌண்ட்டு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஃப்ரீலான்சராகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ இருக்கீங்க அப்படின்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்துட்டு இதே பார்த்தீங்கன்னா இந்த 150 ரூபீஸ் இருக்கிற இந்த ஹோஸ்டிங்கோ இல்லை 85-100 ரூபீஸில் இருக்க ஹோஸ்டிங்கோ 12 மந்த்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1200 வருது. ஸோ ஆன் அன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1200 ஆல் டுகெதர் போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் அப்கிரேடும் பண்ணிக்கலாம். ஒரு பிளான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட்டில் 3 வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து அந்த பிளானை கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணுறப்ப வந்து மைக்ரேட் ஆகிக்கலாம் பிளானில். ஓகே, ஸோ இப்போ முக்கியமாக நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா WordPress ஹோஸ்டிங். ஓகேவா, ஸோ WordPress ஹோஸ்டிங் கிளிக் பண்ணிக்கிறோம். WordPress ஹோஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததுமே ஸ்டார்டர் பிளானே பார்த்தீங்கன்னா 5 வெப்சைட்ஸ். ஓகே, ஸோ 5 வெப்சைட்ஸ், 25 GB வந்து NVMe ஸ்டோரேஜ் தராங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 69 ரூபீஸ் ஒன்லி. ஓகே, இதில் மென்ஷன் ஆகிருக்க ரேட் வந்து டாக்ஸ் இல்லாமல் மென்ஷன் ஆகிருக்கும், அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. ஓகே, இதில் 69 ரூபா காட்டுது அப்படின்னா நீங்கள் வந்து பில் பண்ணுறப்போ இப்போ நீங்கள் ஆர்டர் நோ கொடுத்து பில் பண்ணுறீங்க அப்படின்னா சம்பேர் அரௌண்ட் 85 ரூபீஸ் அந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ இப்போ நான் இந்த பிளான் எடுக்கிறேன், இதில் வந்து டொமைன் நேம் கேட்கும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி பிக்சல் எஜுகேட்னு ஒரு டொமைன் இருக்குது, ஆல்ரெடி நம்ம அது யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோ 81 ரூபா. நான் வந்து இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 81 ரூபீஸ் காட்டுது. ஓகே, ஸோ இதில் WordPress மறுபடியும் இங்கே போய் வந்துடலாம். ஸோ அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வெப்சைட்ஸை 100 GB NVMe. ஓகே, எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 109 ரூபாய்க்கு, 109 ரூபா ப்ளஸ் டாக்ஸு, ஒரு 18 ரூபீஸ் இல்லைன்னா 19 ரூபீஸ் டாக்ஸ் ஆட் ஆகும். 18 ரூபீஸ் 18% அப்படின்றதுனால. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஒரு பிளானில் 25 வெப்சைட்ஸ் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 500 GB. சாரி, அது ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறதே 500 GB NVMe, இது வந்து 249 ரூபாய்க்கு. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராகவோ இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ இருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக புட்டுக்கெதிராக பெரிசா நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கி வைக்கிறதுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படின்னாலும் 25 வெப்சைட்ஸ் வந்துட்டு 249 ரூபீஸ்க்கு, அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட 10 ரூபீஸ் பர் மந்த் ஹோஸ்டிங்காக அப்படின்னு நம்ம சார்ஜ் பண்ணாலே 249 ரூபீஸ் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ 500 GB NVMe SSD கொடுத்துருக்காங்க. 500 GB NVMe SSD வந்து நமக்கு கம்பல்சரி அதுக்கு தேவைப்படாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக இகாமர்ஸ் வெப்சைட்டே பில்டு பண்ணால் கூட உங்களுக்கு வந்துட்டு பேர்லி ஒரு 500 MBலேருந்து 600 MB மேக்ஸிமம், 1 GB கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக அது ரீச் பண்ணாது. அன்டில் அன்லஸ் நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் அளவுக்கு பெரிய இகாமர்ஸ் வெப்சைட் புக் பண்ணுறீங்க பில்டு பண்ணுறீங்க அப்படின்னா சொல்கிறேன். அடுத்தது ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் வெப்சைட்ஸ், உங்களுக்கு வந்து இவ்வளோ வெப்சைட் தான் அப்படின்ற நம்பர்ஸே கிடையாது. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 399 ரூபீஸ்க்கு, 400 ரூபா செலவு பண்ணுறீங்க ப்ளஸ் டாக்ஸ். ஓகே, 400 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் வெப்சைட்ஸ், NVMe ஸ்டோரேஜ், அதுவும் அன்லிமிட்டெட் தான். ஓகே, ஸோ இவ்வளோ ஜிபி அவ்வளோ ஜிபின்ற லிமிட்டேஷன்ஸ் கிடையாது. அவங்க சர்வரில் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் நம்மக்கிட்ட இருக்குது, அன்லிமிட்டெட் இமெயில் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு டொமைன் நேமுக்கும் அன்லிமிட்டெடில் இமெயில் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பேண்ட்வித், ஸோ ஒரு மந்த்துக்கு இவ்வளோ விசிட்ஸ் தான், இவ்வளோ தான் பேண்ட்வித் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா சைட் மைக்ரேட் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு ஒரு சைட்டில், வேறு ஒரு டொமைன்லேருந்து, சாரி வேறு ஒரு ஹோஸ்டிங்லேருந்து நம்மளோட இந்த ஹோஸ்டிங்க்கு சைட்டை எந்த விதமான டேமேஜும் இல்லாமல், எந்த விதமான ஷட் டவுன் மெயின்டெனன்ஸ் டைமும் இல்லாமல் அங்கேருந்து இங்கே ஈஸி ஒன் கிளிக் மைக்ரேஷன் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா 2 CPU கோர்ஸு 3 GB ரேம் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரஸ் ஹோஸ்டிங்க்கு வந்து 3 GB ரேம் அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஃப்ரீயாக SSL சர்டிஃபிகேட் தராங்க. அது போக பார்த்தீங்கன்னா 99.9% சர்வீஸ் அப்டைம். ஸோ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்டைம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் பெருசாக ப்ராப்ளம்ஸ் வந்ததே கிடையாது. எனக்கு வர டவுட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட்ஸாக ரைஸ் பண்ணுவேன், அவங்க வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு டிக்கெட்ஸை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் ஒன்று அந்த இஷ்யூ ரெக்டிஃபை ஆகிடும், இல்லைன்னா நம்மளாக மேனுவலாக பண்ணிக்கிற மாதிரி எரர்ஸ் அது அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவங்களோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. யூடியூப்பில் ஆல்ரெடி அதை பற்றி வந்து எஃப்ஏக்யூ மாதிரி சால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை போய் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே நம்மளே எல்லாத்தையுமே வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் நல்லாயிருக்கு இதில். நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லிங்க்கை வந்துட்டு என்னோடய அஃபிலியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கிறேன். நான் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ரெஃபரல் லிங்க் வழியாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் ப்ரொவைட் லைக் இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். லைக் நீங்களுமே இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அஃபிலியேட்டராக மாறிக்கலாம். அஃபிலியேட் கொடுத்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ் வெல்கம் போனஸாக தராங்க. அது போக நீங்கள் யாருக்கு ரெஃபர் பண்ணுறீங்களோ, நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க அந்த சர்வீஸ் எடுத்தாங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் அமௌண்ட். நான் இது வரைக்கும் யாருக்கும் பெருசாக ரெஃபர் பண்ணி இதுலேருந்து அமௌண்ட் எடுக்கல. ஏன்னா நான் ஒரு 2-3 மந்த்ஸ் கூட யூஸ் பண்ணாமல் ஒரு சர்வீஸை வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு எடுத்த உடனே இப்போ நம்ம வந்துட்டு சொல்கிறது அப்படின்றது கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நான் சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்றதுனால ஒரு வீடியோ இதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லைன்னா பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து இதை வேணாம் அப்படின்னா இந்த மந்த்துக்கே நீங்கள் இதை எனக்கு பிடிக்கல, வேறு இடத்துல நான் வந்து மைக்ரேட் ஆக விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மைக்ரேட் ஆகிக்கலாம். இதை கண்டினியூ பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டாப் ஆகிடும். இதை நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகுது, டிடெக்ட் ஆகுது அப்படின்ற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் வந்து கிரெடிட் கார்டில் தான் ஃபஸ்ட் இதை பர்ச்சேஸே பண்ணேன். ஸ்டில் நான் வந்து ரினியூ பண்ணுறப்போ ஒவ்வொரு வாட்டி மந்த்லி ரினியூவல் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் தான் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஆட்டோ டெபிட் அந்த மாதிரி வந்துட்டு கிரெடிட் கார்டிலேருந்தோ இதுலேருந்தோ வந்துட்டு அமௌண்ட் எதுவும் போகல. நம்மளாக போய் பே கொடுத்தா மட்டும்தான் பே ஆகுது. ஸோ பே பண்ணுறதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூபிஐ வழியாகவும் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் போர்ட்டல் கேட்வே எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேரும். வீழ்வது யாராக இருந்தாலும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.